நீதிமொழிகள் 3 அதிகாரம் 27 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யக்கூடியவர்களுக்கு செய்யாமல் இராதே. சொல்றது யாரு? ஆண்டவர். யார்கிட்ட சொல்றாரு? உங்ககிட்டையும் என்கிட்டையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யக்கூடியவர்களுக்கு செய்யாமல் இராதே. பார்த்துக்கோங்க, 4 மிக முக்கியமான காரணங்களை நான் சொல்கிறேன். ஏன் நம்ம இந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியணும்னு. 1, யாக்கோபு 4:14 சொல்லுது, பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாரும் ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்கிறோம். எப்போ இந்த மூச்சு நம்மளை விட்டு பிரியோன்னு யாருக்கும் தெரியாது. ஆகையினால இந்த வாய்ப்புங்க, இந்த தருணங்க எவ்வளோ நாள் நமக்கு இருக்கும்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும் இவங்களுக்கு இதை செய்கிறது நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் சாக்கு போக்கு சொல்லி நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, அடுத்த மாதம் வாங்க, நான் யோசிக்கிறேன், யோசித்து சொல்கிறேன், சில நேரங்களில் சில சொல்லிடுவாங்க, நான் ஜபம் பண்ணுறேன்னு. எதுக்கு? ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு. என்ன கேட்குற சகோதரி சகோதரி நண்பர்களே, இந்த வாய்ப்பு எவ்வளோ நாள் நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆகையினால காலதாமதப்படுத்தாதீங்க. நன்மை செய்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா? இது நல்லதுன்னு தெரியுதா? யோசிக்காதீங்க, உடனே செய்யுங்க. யார் சொல்கிறா? தேவன் சொல்கிறாரு. ஏன் நம்ம வாழ்க்கை நிலையற்றது? யாக்கோபு 4:14. அடுத்தது பார்த்துக்கோங்க, லூக்கா 6:31. ஆண்டவர் சொல்லார், பார்த்துக்கோங்க, பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் செய்யுங்க. யோசித்து பாருங்கள், நீங்கள் இன்னொருத்தட்ட ஒரு உதவிக்கு போயிட்டு நீங்கள் கேட்கும்போது அவங்க நீங்கள் பேச நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஆகையினால நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆண்டவர் சொல்லார். 3வது பார்த்துக்கோங்க, கலாத்தியர் 6:7 ஆண்டவர் சொல்லார், நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுப்பீங்கன்னு. நீங்கள் நன்மையை விதைச்சின்னு வச்சுக்கோங்க, நன்மையாக அறுப்பீங்க. நீங்கள் சாக்கு போக்க பொய்யை விதைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சாக்கு போக்கையும் பொய்யும் தான் நீங்கள் அறுப்பீங்க. ஆண்டவர் சொல்லார். பாருங்கள், நீதிமொழிகள் 15:8 ஆண்டவர் விதமாக சொல்கிறார், பார்த்துக்கோங்க. 4வதாக, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்கலையே, பதில் கிடைக்கலையே, பதில் கிடைக்கல. எப்படி பதில் கிடைக்கும்? அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கிறதில்ல, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதில்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதில்ல. பாருங்கள், 4 காரியங்கள் ஆண்டு சொல்ல பார்த்துக்கோங்க. நீதிமொழி 3:27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யக்கூடியவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஏன்? 4 காரணம். 1, நம்ம வாழ்க்கை நிலையற்றது. எப்போ அந்த வாய்ப்பு நமக்கு நின்று போகும், நம்மளை விட்டு போயிடும்ன்றது நமக்கு தெரியாது. 1, ஆகையினால உடனே செய்யணும். 2வது பார்த்துக்கோங்க, நம்ம என்ன பிறர் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம பிறர் நமக்கு என்ன செய்யணும் நம்ம நினைக்கிறோமோ அதையே நம்ம பிறருக்கு செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 6:31. கலாத்தியர் 6:7 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதையே நீங்கள் அறுப்பீங்கன்னு. நீதிமொழிகள் 15:8 நம்ம வாசிக்கிறோம், செம்மையானவர்களுடைய ஜபம் அவருக்கு பிரியோன்னு, துன்மார்களுடைய பலியோ அவருக்கு அருவறுப்பானதுன்னு. புரியுதுங்களா? விழிச்சு கொள்ளுங்க, விழிச்சு கொள்ளுங்க, விழிச்சு கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, கடைபிடிங்க, பிறருக்கு கற்றுக்கொடுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வரை இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.